கோடை விடுமுறைனாலே பசங்களுக்கு ஜாலியான விஷயந்தானங்க. ஆனால் பெற்றோர்கள் படும் பாடு அதுதான் கொஞ்சம் பரிதாபத்துக்குரிய விஷயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான கோடை விடுமுறையை எப்படி சாதுரியமாக கையாளுறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு தானங்க வாழை இலை சேனல் இருக்குது. இன்றைக்கி வாழை இலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடை விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்களை வீட்டில் பழக்கம் செய்யலாம். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட கைபேசியில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் அவர்கிட்ட அவரோட 5 வயசு பொண்ணை நலம் விசாரித்தேன். அவர் சொன்னார், அவள் ஒரே பிஸி தான், எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னார். நானும் ஆர்வமாக யாருன்னு கேட்டேன். அவர் எங்கள் வீட்டுக்கு செல்ல கிளி ஒன்று வந்திருக்குன்னு சொன்னார். என் பொண்ணோட விளையாட அவங்க பொண்ணு அடம் பிடிச்சு அதை வாங்க வச்சாலாம். இந்த விடுமுறை நாளில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பொழுதுபோக்குன்னு நினைக்கிறாங்க. அதை உபயோகமான விடுமுறையாக மாற்றுறதுக்கு தான் நான் 4 பழக்க வழக்கங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்ல போகிறேன். புக்ஸ் ரீடிங். 5 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை தாராளமாக பழக்கம் படுத்தலாம். எப்படிலாம் புக்ஸ் ரீடிங் செய்கிற பழக்கத்தை பழக்கம் செய்யலான்னு சொல்கிறேன். அதோடு சேர்த்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். நம்பர் 1, 5 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு எழுத்துக்கள் குறைவாக கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரியான புத்தகத்தை தேர்ந்தெடுங்க. நம்பர் 2, எடுத்த உடனே புக்ஸ் ரீடிங் செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு அதில் நாட்டம் இருக்காது. முதல்ல நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்து கதை சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவனே படிக்கிற மாதிரி பழக்கம் செய்யுங்க. நம்பர் 3, புக்ஸ் அப்படின்னு சொன்னதும் விலை உயர்ந்த புத்தகத்தை தான் வாங்கித்தரணும்னு இல்லை. லைப்ரரியில் இருந்து கூட புத்தகத்தை எடுத்து வரலாம். அதே மாதிரி அவனுக்கு விருப்பமான கண்டென்ட் இருக்கிற மாதிரி புத்தகம் வாங்கி கொடுங்க. நம்பர் 4, புத்தகங்களை ஒரு மூடப்பட்ட அலமாரியில் வைக்காதீங்க. அவனே போய் அந்த புத்தகங்களை எடுக்கிற மாதிரி, அல்லது அவன் எந்த அறையில் நீண்ட நேரம் இருப்பானோ அந்த அறையில் அவனுக்கு எளிதாக எடுத்து படிக்கிற மாதிரி உயரத்தில் வைங்க. 5 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்க புத்தகத்தை கிழிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை ஆரம்பத்திலே அறிவுறுத்தினீங்கன்னா பிள்ளைங்க அதை எப்பவும் செய்ய மாட்டாங்க. நம்பர் 5, புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கிற பிள்ளைங்க எதிர்காலத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையையும் கையாள்கிற பக்குவம் வரும். அவனுடைய இளம் வயதிலேயே புத்தகம் பழக்கத்தை அறிமுகப்படுத்திட்டிங்கன்னா கேம்ஸ் அடிக்ஷன், கார்ட்டூன், ஸ்க்ரீன் டைம் இப்படி நிறைய பயன் இருக்குங்க. உங்கள் பிள்ளைங்க புக்ஸ் ரீடிங்கிற பழக்கம் ஒரு தடவை பழகிடுச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை தொடருவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். 5 வயசு பசங்களுக்கு என்னத்துக்குங்க டைம் மேனேஜ்மெண்ட்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த வயசுலேயே டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லி தந்துடணும். பங்க்சுவாலிட்டிங்கிறதே இப்போ எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறாங்க. அதை வச்சு தான் ஒரு மனுஷனை அங்கீகாரம் செய்கிறாங்க. 5 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு டைம்னா என்னதுன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈட்டிங் டைம், பிளேயிங் டைம், ஸ்கூல் டைம், இந்த நேரத்தில் அப்பா ஆஃபீஸில் இருந்து வர டைம், இந்த நேரத்தில் தாத்தா வாக்கிங் போகிற டைம்னு தான் தெரியும். என் பையன் பாத்ரூம் போனால் 1 ஹவர் ஆகுங்க இப்படி சொல்கிற பேரண்ட்ஸ் ஆனீங்க. அப்போ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இந்த கோடை விடுமுறையில் பழக்கம் செஞ்சுதாங்க ஆகணும். மார்னிங் டியூட்டிஸ்க்கு டைமிங் செட் செய்யுங்க. இந்த நேரத்துக்குள்ளே செய்யணும்னு, அதாவது பல் துலக்கும் போது, குளிக்கும் போது, சாப்பிடும் போதுன்னு அறிமுகம் செய்யுங்க. இதை என் பிள்ளைங்க நல்லாவே செய்வாங்கன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் சின்ன பசங்களுக்கு அவங்களே இந்த மார்னிங் டியூட்டிஸை செய்ய பழக்கம் செய்யுங்க. இதோடு சேர்த்து அவங்கள துணி மாற்றுறதுக்கும் பழக்கம் செய்யுங்க. இந்த கோடை முறை தான் சரியான நேரங்க. உங்கள் சின்ன பசங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போனால் அவங்களே க்ளீன் செஞ்சுட்டு வர மாதிரி பழக்கம் செய்யுங்க. இன்னமும் சில பேரண்ட்ஸ் 3 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு டயாபர்ஸ் யூஸ் பண்ணுறத பார்க்க தான் செய்கிறோம். இது தவிர பிளேயிங் டைம், ஸ்க்ரீன் டைம், ஸ்டடி டைம், புக் ரீடிங் டைம்னு நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பிளான் பண்ணுங்க. மூணாவதாக சொல்ல போகிறது செல்ஃப் டிசிப்ளின். இதை உங்கள் பிள்ளைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அதாவது அவன் யூஸ் செய்கிற பொருளை அவனே டிசிப்ளினாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பழக்கம் செய்யுங்க. இந்த செல்ஃப் டிசிப்ளின் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி தந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சஸை தாய்மார்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு அவன் விளையாட்டு பொருளை விளையாடி முடித்ததும் அவனே அரேஞ்ச் செய்யணும். அவன் எந்த பொருளை உபயோகிக்கிறானோ அதை திரும்பவும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்படி சின்ன சின்னதாக செல்ஃப் டிசிப்ளினை உங்கள் பிள்ளைங்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. முக்கியமாக உங்கள் பிள்ளைங்க செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ செய்யணும்னா பேரண்ட்ஸும் செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ செய்யணும். நாலாவதாக சொல்ல போகிறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நீ வளர்ந்து பெரிய பையனாக ஆனால் யாரை மாதிரி ஆவேன்னு சொன்னால் பெரும்பாலான பிள்ளைங்க அப்பா மாதிரி ஆஃபீஸோ அல்லது அவங்க செய்கிற வேலைக்கோ போகணும்னு சொல்லுவாங்க. இது தவிர அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கிங் ஃபீல்டை சொல்லுவாங்க. அப்பா தானங்க அவங்க உலகம். சின்ன பசங்களாக இருக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசையாக குஞ்சுவாங்க. அதே பிள்ளைங்க நாளைக்கு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போகும்போது நம்மளால் இதை செய்ய முடியுமா, இதெல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தானே செய்வாங்க, இப்படி அவங்களுக்குள்ளேயே குறைச்சி மதிப்பிடுவாங்க.
இப்போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேங்க. பலூன் வியாபாரம் செய்கிற ஒருத்தர் தன்னோட பலூனை குட்டி பசங்க வாங்கணும்னு கலர் கலராக பலூனை ஈலியம் காற்று நிரப்பி அதை அவரோட மிதிவண்டியில் கட்டினாராம். மிதிவண்டியில் கட்டி வச்சுருந்த கலர் கலரான பலூனை பார்த்து குட்டி பசங்க அவர்கிட்ட பலூன் வாங்கினாங்களாம். அப்போது ஒரு குட்டி பையன் அந்த பலூன் விற்கிறவர்கிட்ட காற்று நிரப்பாத கவர்க்குள்ளே இருந்த பலூனை பார்த்து பலூன்காரர்கிட்ட கேள்வி கேட்டானா, அதாவது இந்த பச்சை கலர் பலூன் பறக்குமா சிவப்பு கலர் பலூன் பறக்குமான்னு. அதுக்கு அந்த பலூன்காரர் எல்லா கலர் பலூனும் இந்த ஈலியம்ங்கிற காற்றை நிரப்புனா பறக்கும்னு சொன்னார். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை போக்கி அவங்களுக்கு ஈலியம்ங்கிற காற்று, அதாவது அவனோட ஸ்கில் கான்ஃபிடென்ட் ஆனஸ்ட் தான் அவன் வாழ்க்கையோட மேன்மையான நிலைக்கு இந்த ஈலியம் பலூன் மாதிரி வருவாங்கன்னு சொல்லி கொடுங்க. சின்ன பசங்களுக்கு இளம் வயசுலேயே இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா மனதைரியம் மனபலம் நம்பிக்கை இதெல்லாம் மேம்படும். இதெல்லாம் சொல்லித்தரேன்னு அட்வைஸ் செய்யக்கூடாது. அவங்களுக்கு அட்வைஸ் சொன்னால் அது புரியாது. அவங்க தினம் தினம் செய்கிற செயல்களில் அதை கொண்டு வர பாருங்க. இன்றைக்கி என்ன நல்ல செயல் செஞ்ச, என்ன உதவி யாருக்கு செஞ்ச, என்ன தவறு பண்ண, இந்த செயலில் எப்படி சிறப்பாக செய்யலாம், உனக்கு அந்த செயல் செய்யும்போது என்ன யோசனை தோணுச்சு, அதை எப்படி செயல்படுத்தலாம், இப்படி அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவன் செய்கிற குட் ஒர்க் குட் அட்டம்ப்ட் இதுக்கு எல்லாம் மார்க்ஸ் மாதிரியோ ஸ்டார் மாதிரியோ கொடுங்க. கோடை விடுமுறையில் உங்கள் பிள்ளைங்களோட பேசுகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உன்னால் எதையும் செய்ய முடியும்னு அவன் இன்னும் சிறப்பாக செய்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள். மொத்தம் 4 விஷயம், அதாவது புக்ஸ் ரீடிங், டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கோடை விடுமுறையில் சொல்லித்தர டிப்ஸ் சொல்லியிருக்கங்க. இந்த 4 விஷயத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் அதை தொடருவாங்க. எந்த சூழ்நிலையிலும் அதை மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேறு என்ன பழக்கத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கோடை விடுமுறையில் அறிமுகம் செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை அது உபயோகமான விஷயமாக இருந்தால் மற்ற பெற்றோர்களும் அதை பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. வாழையில சேனலில் சின்ன பசங்க வச்சுருக்க பெற்றோர்களுக்காகவே கிட்ஸ் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.